வணக்கம் நண்பா சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து இந்தியாக்கு எதிராக நடக்கக்கூடிய சைபர் கிரைம்ஸ் நீங்க வந்து கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருந்து எப்படி நல்லா இருக்கும் ஒரு ஒரு சைபர் கிரைம் ஆபிசர் மாதிரி நீங்க வந்து வாலண்டியர் பண்ண எப்படி இருக்கும் ஸோ அதுதான் நீங்க பாக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ சில பேர் வந்து எனக்கு சைபர் கிரைம்னால என்னன்னு தெரியாது இருக்கிறவங்களுக்கு ஷார்ட்டா சைபர் கிரைம் என்ன அப்படின்னு சொல்ல போனோம்னா பாத்துட்டிங்கன்னா சைபர் கிரைம் நிறைய அது வந்து ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் கிரைம் அல்லது அது கீழே நிறைய வரும் சப்போஸ் இன்டர்நெட் மூலியமா வந்து நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஒருத்தர்கிட்ட வந்து மிரட்டி காசு வாங்குறது இல்லையா யாருக்கிட்டயோ கட்ல போட்டு அவங்கள ஏமாத்துறது இந்த மாதிரி பல பாத்துக்காங்க எப்படி இருபத்தி நாலு டைப் ஆஃப் சைபர் கிரைம் வந்து பண்ணி லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆன்லைன் ஜாப் ஃப்ராடு இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் தேடுறது மற்றவங்க கன்சென்ட் இல்லாமல் வந்து அவங்க டேட்டா தேடு இந்த மாதிரி பல தப்ப தவறுகள் பண்ணுறது தான் சைபர் கிரைம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்க உங்க சுற்றி இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வந்து யாராவது இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் ஸோ எப்படி எப்படிதான் பார்க்க போறோம் ஸோ நீங்க வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது பேர் வந்து சைபர் வாலண்டியர் ஸோ நீங்கள் வந்து இந்தியாவோட சைபர் சேஃப்டிக்காக நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணலாம் சோ இதில் பார்த்துட்டீங்கன்னா ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா வந்து இதில் என்னெல்லாம் எப்படி இப்படி எல்லாம் இல்லை இல்ல என்னெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஸோ ரெண்டா பிரிச்சிருக்காங்க ரிப்போர்ட் கிரைம் ரிலேட்டட் உமன் ஸ்லாஸ் சைல்டு சோ அதுக்கு வந்து தனியா ஒரு இது இருக்கு அண்ட் அதர் சைபர் கிரைம்ஸ் சோ அதர் சைபர் கிரைம்ஸ்லாம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வந்து ஏதாவது காபி கண்டென்ட் இல்ல வந்து பினான்சியல் ஃபிராட் பானம் தேடுறது ஹேக்கிங் அப்ப பார்த்தோம் சோ அதர் சைபர் கிரைம்ஸ் சொல்லிட்டு மத்த சைபர் கிரைம் உங்களுக்கு சுத்தி பாத்துட்டீங்கன்னா அந்த செக்ஷன்ல ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அது ரிப்போர்ட் பண்றது ரெண்டு செக்ஷனா கொடுத்திருக்காங்க ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து நீங்கள் அனானமஸாக ரிப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் யாருமே தெரியாது தெரியாமல் பண்ணிடலாம் உங்கள் சேஃப்டிக்காக இல்லை உங்களுடைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் யா நான் ரிப்போர்ட் பண்ண தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அனானமஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து இந்த கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்போர்ட் கிரைம்ஸ் ரிலேட்டட் உமன் அண்ட் சைல்டு வந்து நீங்கள் வந்து அனானமஸாக ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் பட் ரிப்போர்ட் அண்ட் ட்ராக் அப்படின்னு இருக்கு கேஸ் ஆஃப் அதர் சைபர் கிரைம்ஸ் இந்த மாதிரி ஹேக்கிங் ரேன்சம் இந்த கிரிப்டோ கரன்சி ஹேக்கிங் இந்த மாதிரி மற்ற சைபர் கிரைம் ரிலேட்டடா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது வந்து ரிப்போர்ட் அண்ட் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க அந்த விஷயத்துல நீங்க டீடைல் கொடுக்கும்போது அவங்களோட இமெயில் போன் நம்பர் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பா கொடுத்தானோம் ஸோ நீங்க வந்து அனானமஸா ரிப்போர்ட் பண்ண முடியாது அண்ட் ஆல்சோ தி கேஸ் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் கிரைம்ஸ்ல நீங்க வந்து ரிப்போர்ட் வந்து அனானமஸா கூட பண்ணலாம் இல்லைன்னா ரிப்போர்ட் அண்ட் ட்ராக் ஆப்ஷன் கூட கொடுக்கலாம் அதாவது அனானமஸா இல்லாம உங்களோட டீடெயில்ஸ் தெரியுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் நீங்கள் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் அக்யுரேட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அந்த கிரைம் ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்போர்ட் அண்ட் ட்ராக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் நீங்கள் வந்து ஓடிபி அப்படின்னு நிறைய மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஒன்றில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி வந்து தேர்ட்டி மினிட்ஸ் தான் வேலிட்டி ஸோ அதுக்குள்ளே கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இமீடியேட்டாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க ஸோ அது அதை பத்தி பாப்போம் பார்ப்போம் சோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு கிரைம் பாத்துட்டீங்க எந்த மாதிரி எந்த மாதிரி மெட்டீரியல்ல எவிடென்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சப்போஸ் நீங்க ஆன்லைன் ஷாப் பண்றீங்க நீங்க கிரெடிட் கார்டுல பே பண்றீங்க பட் ஏதோ சம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகி பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு ரெசிப்ட் சோ இந்த மாதிரி நடக்கும் போது எதெல்லாம் வந்து எவிடன்ஸ் எடுத்துப்பாங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாத்துட்டீங்க காபி ஆஃப் இமெயில் யூஆர்எல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் சாட்ஸ் மொபைல் நம்பர்ஸ்க்கு இது மாதிரிலாம் எடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் இதை வச்சு நிறைய பேர் விளாடுவாங்கல்ல அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாருங்க ப்ரொவைடிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் லயபிள் டு பீனல் கோட் ஸோ வந்து நீங்க வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த மாதிரி எதாவது கண்டிப்பா சட்டத்துக்கு கீழே வந்து தண்டிக்கப்படுவீங்க ரெஸ்பான்சிள் சிட்டிசன் பாத்துட்டீங்கன்னா கிரைம் பார்த்துட்டேன் ரிப்போர்ட் பண்ண பட் எனக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா பண்ணலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா போலீஸ் வந்து அந்த கிரைம் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸோ அதான் இங்க சொல்ல வராங்க ஸோ நீங்க கம்ப்ளைண்ட் உடனே அது யாரால வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்லோட போலீஸ் ஆர் அந்த யூனியன் டெரிட்டரியோட போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ அது இம்பார்ட்டண்டான மட்டும் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து வித்ட்ரா பண்ணலாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாம் தோணுன்னா விட்ரா பண்ணலாமான்னு கேட்குறாங்க பண்ண முடியும் பட் இன் தி கேஸ் ஆஃப் வந்து அதர் சைபர் கிரைம்ஸ் தான் உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் சைபர் கிரைம்ஸ்ல வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து விட்ரா பண்ண முடியாது பட் அதர் சைபர் கிரைம்ஸ்ல நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து மேலே பார்த்து அவங்க போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணிட்டீங்கன்னா வித்ரா ஆயிடும் இல்லைனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கப்புறம் அவங்களால வித்ரா பண்ண முடியாது அண்ட் இன்னொன்று ஹேஷ் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டீங்க அவங்களுக்கு நிறைய தெரியும் உங்களோட இமேஜஸ் அண்ட் இந்த எந்த ஒரு டிஜிட்டல் கண்டென்ட்டாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும் ஸோ அந்த ஹேஷ் வேல்யூ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அந்த எவிடன்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணி இல்லை ஃபால்ஸ் அதை கொடுத்துட்டீங்கன்னா அதோட ஹேஷ் வேல்யூ மாறும் ஸோ அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கொடுத்தது வந்து கரெக்டான எவிடன்ஸா இல்லை ஃபால்ஸ் எவிடன்ஸா ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் பட் ஃபாரின் வெப்சைட்ல ஹேக் இருக்கீங்கன்னா அப்பனாலும் பண்ணலாம் பட் நீங்க ஒரு ஃபாரின் சிட்டிசன்ஸ் இந்தியன் கம்பெனி ஒரு வெப்சைட்னால நீங்க ஹேக் ஹேக் ஆகப்படுறீங்கனாலும் நீங்க வந்து கண்டிப்பா இல்லை வந்து கம்பெனி கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னு பார்ப்போம் நீங்க பாத்துட்டீங்கன்னா சைபர் வாலண்டியர்ஸ் இருக்கும் அங்கே மேல வந்து ஹவர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர்ஸ் வாலண்டியர் அப்படின்னு இருக்கும் ஸோ பண்றதுக்கு மேலே சொல்லுவாங்க இப்போ நம்ம சொன்னது தான் ஸோ நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் அண்ட் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஸோ ஐடி ப்ரூஃப்னா ஆதார் கார்டு இந்தியன் பாஸ்போர்ட் எதாவது ஒன்று அண்ட் ரெசிடென்ஸ் ப்ரூஃப்ங்கிறது இங்கே பார்த்துட்டிங்கன்னா பாஸ்போர்ட் ஓட்ரெடி ஸோ இங்க பார்த்துட்டிங்கன்னா க்ளிக் கேட் ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது ஸோ அதை நான் கொடுக்குறேன் ஸோ செலக்ட் ஸ்டேட் ஸோ என்னோட ஸ்டேட் நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ நான் இப்போ ஒரு லாகின் ஐடி கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோடய மொபைல் நம்பர் அடிச்சிருக்கோம் அண்ட் கேட் ஓடிபி கொடுங்க உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துடும் ஸோ என்னோட ஓடிபி நான் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கேப்ஜா கேட்கும் ஸோ டுவெண்ட்டி பிளஸ் லெவன் தேர்ட்டி ஒன் மட்டமான கேப்சா பரவாயில்ல இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்புலாம் வந்துட்டோம் ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா மெயினாக சொல்ல வரட்டேன் நீங்க வாலண்டியர் பண்றப்போ மூணு பதவி மூணு பதவியில் நீங்க வாலண்டியர் பண்ணலாம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சைபர் வாலண்டியர் அன்லாஃபுல் கண்டென்ட் ஸோ நீங்க வந்து ஃப்ளாகர் மாதிரி எங்கேயாவது இப்போ நீங்க வந்து சப்போஸ் ட்விட்டரோ ஏதோ மீடியாவில் மீடியால இன்னப்ராபிரேட் கண்டென்ட் பாத்துட்டீங்கன்னா அதை பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் சோ நீங்க எங்கேயாவது நெட்ல வந்து இல்ல சோசியல் மீடியாலயோ வந்து இந்த மாதிரி அதர் சைபர் கிரைம்ஸ் ஒரு கேட்டகரிக்குல சோ அதை பார்த்துட்டீங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்ணலாம் பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் அவேர்னஸ் ப்ரமோட்டர் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் சைபர் கிரைம் பத்தி தெரியும் இந்த இது பற்றிலாம் டிஜிட்டல் இது பத்தி தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோ அதை ப்ரமோட் பண்ற மாதிரி சைபர் அவேர்னஸ் ப்ரமோட் பண்ற மாதிரி ஒரு பதவி எடுக்கலாம் சைபர் எக்ஸ்போர்ட்னா பேர்லயே இருக்கு ஸோ நீங்க அதை பத்தியே படிச்சு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்து நீங்க வந்து கண்ட்ரிக்கு வந்து உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சைபர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பதவி எடுக்கலாம் ஸோ வாங்க இப்போ டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம் சோ என்னென்னா டீட்டெயில்ஸ் கேக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு அண்ட் ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஆர் உங்களோட பார்ட்னர் நேம் ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவங்களோட ஆக்கியபேஷன் சப்போஸ் பார்த்துட்டீங்கன்னா நிறைய இருக்கு இன்ஜினியர் டெக்னிக்கல் டெக்னிக்கல்லி டீச்சர் ஷெஃப் எத்திகல் ஹேக்கர்ஸ் மர்ச்சன்ட் நேவி டாக்டர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எது கீழே வருவீங்களோ அது கொடுத்துருங்க சப்போஸ் உங்களோட ப்ரொஃபஷன் இல்லை அப்படின்னா அதர் கொடுத்துருங்க அண்ட் ஸோ நான் சப்போஸ் இன்ஜினியர் கொடுத்துட்டோம்னா சர்டிஃபிகேஷன் கேட்குது என்ன டென்த்தாக டுவெல்த்தாக கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டும்னு கேட்குது ஸோ அது கொடுத்துருங்க கிராஜுவேட் கொடுத்தாச்சு அண்ட் ஸோ கிராஜுவேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எதில் கிராஜுவேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இல்லைன்னா சர்ட்டிஃபிகேஷன் எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் எல்லாம் சர்ட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குது டேட்டா ஆர்கிட்டெக்சர் எத்திக்கல் ஹேக்கிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேல்வேர் அனாலிஸ்ட் நெட்ஒர்க் ஃபொரன்சிக் மொபைல் ஆப் மொபைல் ஆப் டெஸ்டிங் எதுவுமே இல்லை ஸோ சப்போஸ் நீங்க வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான எதுலேயுமே உங்களுக்கு வந்து சர்டிஃபை சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அதர் கொடுத்துருங்க ஒரு சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி இன்ஜினியர்னா சும்மா வந்து அவங்களோட ஸ்ட்ரெய்ன் மட்டும் கொடுத்துருங்க சப்போஸ் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் அப்படின்னு கொடுத்துட்ருங்க அண்ட் அவங்களோட ரெசியூம் கண்டிப்பாக வேணும் ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டல்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி ஆனோம் ஸோ ரெசியூம் அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் அண்ட் ஹோம் ஃபோன் கண்டிப்பாக இந்த காலத்தில் யார் ரெடி ஃபோன் இல்லை லேண்ட் இல்லை ஸோ ஹோம் ஃபோன் ஒர்க் ஃபோன் ஃபேக்ஸ் எல்லாம் தேவையில்ல இல்லை போல என்ன வாலன் வாலண்டியர் ஷிப் பண்ணுறீங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க உங்க உங்களுக்கு உங்கள் கெப்பாசிட்டிக்கு என்னவோ அது கொடுங்க ஸோ நான் வந்து சைபர் வாலண்டியர் அன்லாஃபுல் கண்ட்டை ஃப்ளாக் பண்ணுற மாதிரி ஒரு வாலண்டியர்ஷிப் சூஸ் பண்ணிடுறேன் அண்டு உங்களோட நேஷனல் ஐடி கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு ஓட்ரு ஐடி பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸோ இது மட்டும்தான் இருக்குது ஸோ அது நீங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க

ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட ரெட்ஹாஸ்ட் எக்ஸ்போல்ல ஸோ அது கூட தேவை நீங்கள் அப்புறம் கூட பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த பேஜில் நீங்கள் வந்து என்ன ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அட்ரஸ் மட்டும்தான் தான் வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுங்கிறது இல்லை மேண்டேட்ரியா அந்த பின்கோட் மட்டும்தான் ஃபில் பண்ணும் ஸோ முடிஞ்சால் எல்லாமே பண்ணிருங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த சேமெண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஓகே ஸோ இப்போ நான் அந்த செகண்ட் பேஜ் வந்தாச்சு இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்குறாங்கன்னா வை யூஸ் டு பிகம் சைபர் கிரைம் வாலண்டியர் அப்படின்ட்டு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வாலண்டியர்ஷிப்ல இறங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்டிருக்காங்க அது வந்து டிஸ்கிரைப் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பட் அது வந்து அந்த அளவுக்குலாம் தேவை சும்மா அப்படி சொல்கிறது தான் நீங்கள் வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணி போட்டுலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஜென்னியூனாக எழுந்தாலே போதும் ஏன் வந்து இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ ஷார்ட்டாக எழுதுங்க அது போதும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வந்து சோஷியல் ஆக்டிவிட்டியில் வாலண்டியர் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஆமாம் அம்மன் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஆக்டிவாக இருப்பீங்களா அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ ஒரு ஏட் கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து கொடுத்துருக்காங்க அல்லலாம் இருந்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு உங்கள் ஐடி கொடுங்க இல்லை எனக்கு கொடுக்க இல்லை அப்படின்னா கூட நோன் கொடுத்துட்டு விட்டுடலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு மேண்டேட்ரி கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ அதில் மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பிகின்னர் ஃபேர் அண்ட் அண்ட் அட்வான்ஸ் ஸோ அதில் நீங்கள் எந்த இதில் கேட்டகரியில் சூட் ஆவீங்கன்னு பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் அடுத்த மூணு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அதில் வந்து ரெட் ஆஸ்டிக்ஸ் போடல பட் நான் அது கொடுக்காமல் சேவன் கண்டினியூ கொடுத்தப்போ கண்டிப்பாக வந்து கடைசி ரெண்டு கொஸ்டினுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஆகணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி சைபர் கிரைம் வாலண்டியரிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்கில் செட் வச்சுருக்கீங்களா யூஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்குது ஸோ பட் என்ன நம்மக்கிட்ட எந்த ஒரு ஸ்கில் செட் இல்லைனாலும் பட் கொடுத்ததானோ மேபி நீங்கள் நல்ல இன்டர்கேஷன் பண்ணுவீங்க இல்லை நல்லா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி என்ன ஸ்கில்லோ அதை வந்து எழுதி விடுங்க அது பிரச்சனை இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கணும் அப்படிங்கிறலாம் இல்லை அண்ட் இண்டிகேட்டர் அவைலபிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் வந்து வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் மட்டும் அடிக்கிறேன் ஸோ நீங்கள் எப்போ அவ அவைலபிளோ ஃப்ரீயோ அந்த டைம் அடிச்சு விட்ருங்க எந்த ஸ்கில் செட் சப்போஸ் உங்களுக்கு வந்து எத்திக்கல் அவங்க தெரியுது அதை அடிச்சு விட்ருங்க இப்போ சேவன் கண்டினியூ கொடுங்க ஸோ இப்போ சேவன் கண்டினியூ கொடுத்தோடனே இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு பண்ணுறோம் ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட்டு ஸோ என்ன போட்டிருக்குன்னா வந்து ஒருத்தர் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அளவுக்கு கிடையாது ஸோ நல்லா ஒருத்தர் பார்த்து வெரிஃபை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஸோ ஒருத்தர் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நீங்கள் இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்ஸில் கொடுத்தது தான் வந்து இங்கே அப்படியே கன்சல்டேட் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் கொடுத்தது கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு தான் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ இப்போ என்ன போட்டிருக்கேன்னா டீட்டெயில் சேஃப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டுருச்சு அவ்வளோதான் தட்ஸ் இட் ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க இது வேணா ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க வேணுன்னா சப்போஸ் ஏதாவது போய் நீங்கள் வந்து மாற்றணும் கொடுத்தக்கப்புறம் தப்பாக கொடுத்துரு அப்படின்னு வச்சிங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும் சப்போஸ் இந்த அப்டேட் ப்ரொஃபைல் எழுந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுத்த அந்த டேப் எப்படி ஓப்பன் ஆகும் உங்க நேம் இது எல்லாமே மாத்திக்கலாம் பட் அடுத்த ஸ்டெப்ல கொடுத்தது உங்களால மாத்த முடியாது அதாவது ஏன் ஆனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க சோசியல் மீடியா ஐடிஸ் வாட்ஸ்அப் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அந்த செகண்ட் ஸ்டெப்ல கேட்டது வந்து உங்களால மாத்த முடியாது மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணலாம் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட லாகின் ஐடியை ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடறாதீங்க ஸோ ஏதாச்சும் கேள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச போலீஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் பெண்டிங் அது எப்படி பண்ணுவாங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு கிரைம் ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும் யூ அப்பின் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் சைபர் வாலண்டியர் ரிகார்ட்ஸ் நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு வரும் ஸோ ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ இதை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து டீட்டெயில்டாக வரும் ஸோ ஸ்டேடிவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கன் நடத்திடுங்க சீக வீடியோ பாய்